நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. சிம்ம ராசியிலே பூர நட்சத்திரத்துக்கு மோ மௌ அப்படிங்கிற எழுத்துக்களில் பேர் வைக்க வேண்டியிருக்குது. இதில் மௌ அப்படிங்கிறதுல மௌ விகா, மௌ லினி, மௌ லிஷா, மௌ நமி, மௌ நிகா, MOWNIKA. அடுத்தது மோவில் பார்த்தீங்கன்னா மோ ஷிலா, மோ ஷிதா, மோ சிகா, MOSIKWA, மோ சிதா, மோ திகா. இதில் எண்கணிதமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 29 2 9. அப்புறம் மூக்கை மோரிஷா, MORISHWA மோரிசா, மோ சனி, MOSHANI, மோ ஷிகோ, மோசிகாவில் IGAவும் மோசிகா, IKAவும். இதில் 24 கூட்டெழுத்து 23 இருக்குது. மோனி ஷாலினி, மோனிஷா, மோனிஷினி, மோ நிதா, மூகனீஸ்வரி, மூக்கை, மூகை அப்படிங்கிறது மூகாம்பிகாலோட சுருக்கம், அது 24 வருது கூட்டுத்தொகை. அப்புறம் மோக்ஸிதா, மோக்ஸித்ரா, மோலி, மோமிகா, மோனா, மோனாஷினி, மோனிசா, மோனிகா, கோனிகா அப்படின்னு சொல்கிறது வந்து மோனிகா, மோ நிலா, நிலா அப்படிங்கிறத எம்ல வைக்க மோல வைக்க சொன்னாலும் மோ நிலா, மோஹிதாஞ்சலி, மோஹித்ரா, மொஜித்தா, மோஹிதா, மோக்ஷா, மோக்ஷம் அப்படிங்கிறதுக்கு மோக்ஷா ஹெவன், மோக்ஷிதா, மோக்ஷிதா 27 கூட்டெழுத்து 9 நியூமராலஜியில், மோஹிதா, மோஹிதாஞ்சலி, மோஹித்ரா, மோஜிதா, மோஹிதா, மோக்ஷா. இதில் வந்து மோக்ஷாக்கு 22 இருக்குது, 23 24 இருக்குது. இப்போ 6 கூட்டுத்தொகைன்னு வந்தால் நம்ம மோஹிதா வைக்கலாம். 4 கூட்டுத்தொகையில் பேர் வைக்கணும்னா மோக்ஷா வைக்கலாம். அப்புறம் மோகன வேணி, மோகன்னா, மோகன வர்ஷினி, மோகிதா, மோகினி, மோகிசா, மோஹிதா, மோஹிதா அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த 2 எண்களை கூட்டிக்கணும். 26னா 6 2 8, 23னா 3 2 5, இப்படி வச்சுக்கணும். மோகனாம்பாள், மோகன மதி, மோகன குமாரி, மோகன செல்வி, மோகனாங்கி, மோகன வதனி. தில்லானா மோகனம்பாள்னு ஒரு படம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோகனம்பாளுங்கிற பேரில் ஹீரோயின் அம்மா வருவாங்க. அப்புறம் மோகன செல்வி, மோகினி, மோகா, மோகன குமாரி, மோகன ஸ்ரீ, மோகன செல்வி, SELVI செல்வி போடலாம், CHELVI செல்வியும் போடலாம். இது 46 எண்ணில் இருக்குது. அது வந்து மிகச்சிறந்த எண்ணாக கருதப்படக்கூடிய 1 எண்ணில் மிகச்சிறந்த எண். அப்புறம் மோஹித பிரியா, த ஒன் ஹூ லவ்ஸ் பியூட்டி, மௌமிகா, மோபிகா, மோச்சிதா, மோதிரா, மோதினி, மோகனா, GANA கானா அப்படிங்கிறது பாடல் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட நம்ம அதை எடுக்கலாம். அப்புறம் மௌமிகா, MOU, மோகா, மோனிசா ஸ்ரீ, மோனிதா ஸ்ரீ, மௌவிகா, MOWVIKA, மௌ விகா அப்படிங்கிற மாதிரி இந்த பேர் எழுத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 1 சூப்பர் எழுத்துன்னு சொல்கிறது கூட்டுத்தொகை, 14 பரவாயில்ல. மோகன பிரியா, மோகிதா, மோகன ஸ்ரீ, மோகி, மோகினா அட்ராக்டிவ், அதாவது கவர் ஒரு தருவத்தில் இருக்கா அப்படின்னு. மோகித்ரா, மோகா, மோனிசா ஸ்ரீ, மௌனிதா ஸ்ரீ. இந்த ஸ்ரீயை முன்னால் சேர்க்கலாமா பின்னால் சேர்க்கலாமான்னு ஒரு இது இருக்குது. முன்னால் தான் சேர்க்கணும்னு சிலர் சொல்கிறாங்க, பின்னால் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் முன்னால் சேர்க்கறது தான் சிறப்பை தரும். SHRI ஸ்ரீ அப்படிங்கிறது அது ஒரு மரியாதையான எழுத்து, அதை பின்னால் சேர்க்கறதோட முன்னால் சேர்த்தா பரவாயில்லையே அப்படின்னு நான் நினைக்கிறோம். அது நீங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கும்போது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் 17 எண் இருக்குது, 26 எண். இது வந்து எல்லாரும் அந்த எண்ணை வைக்கக்கூடாது. இப்போ 17னா 8 எண், 26னா 8 எண் வரும்.
இந்த பெண் குழந்தைகளுக்கான பேர் மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன். அதை வந்து நம்ம நாலாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு வைக்கலாம். மொழி அப்படின்னு பேர் MOZHI. மோகனப்பிரியா, மோனா ஸ்ரீ, மௌனிகா. மௌனிகானா அமைதியாக இருக்கக்கூடியவங்க. காடஸ் பார்வதியுடைய நேம் மோகனா, மௌனா. அப்புறம் வந்து மௌலிஷா, மௌனமி, சுனாமி மாதிரி மௌனமி, மௌனிகா. இது நம்ம தமிழில் அதோடைய பேர் வர மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லை, மௌனிகாங்கிறது 26, ஒரு மௌனமிங்கிறது 28, மௌலிஷாங்கிற பேர் ஓகே, மோனாஷினி, மோனேசா, மோனிகா, மோனிலா, மோனிசாலினி, மோனிசா, மோனிஷினி, மோனிதா, மோகினீஸ்வரி, மூக்கல், மூக்கைன்னு சொல்லலாம், மோஜிதா, மோஹித்ரா, மோஹிதாஞ்சலி, மோஹிதா, மோகிஷா அப்படிங்கிற பெயர்கள் வந்து வருது. இந்த பெயர்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்றாம் எண் சிறப்பு, ஐந்தாம் எண் சிறப்பு, ஆறாம் எண் சிறப்பு அப்படி வைக்கணும். மோதினி, நம்ம பிரதமர் பேரே வந்து பார்த்திங்கன்னா மோடி, MODI, இது MODINI. மோடினி, மோகனா, மோகனச்செல்வி, மோகனவள்ளி, மோகனேஸ்வரி, மோகனாம்பிகை, மோகினி, மோகா, மோகனகுமாரி, மோகித்ரா, மோகா, மோகி, போகி மாதிரி மோகி, மோனாஸ்ரீ, மௌனிகா, மூகிதா, மோகனாஸ்ரீ, மோகனஸ்ரீ. அதாவது இந்த ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குழந்தைகள் பேர் கம்மியாக இருக்கும், காமனான ஒரு நேம் இருக்கும், அது எந்த பிரச்சனையும் தராது. இந்த பேர்கள் வைக்கிற உங்களுக்கு பிடித்த பேர்கள், அதை உச்சரிப்பு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பேர் வைங்க, அதில் சந்தேகங்கள் இருந்தால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு கட்டணங்கள் உண்டு, கட்டணங்கள் உண்டு. சின்ன சின்ன சந்தேகத்துக்கு வாங்க தேவையில்லை. கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.